கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார். நீங்கள் நினைச்சு பார்க்குறக்கு மேலான ஆசீர்வாதம் யோபு 9:10 ஆராய்ந்து பார்க்க முடியாத, எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்யப்போகிறார். மிக 7:15 நீங்கள் உங்கள் குடும்பமும் அதிசயத்தை காணும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யப்போகிறார். யோவேல் 2:21 குடும்பமாக இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எண்ணி முடியாத, கை விரல்களினால் எண்ணி முடியாத, நம்முடைய சிந்தனைகளால் எண்ணி பார்க்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யப்போகிறார். என் கூட இணைந்து ஜெபிப்பீங்களா? இந்த நாளில் என் கூட பேசும், உம்முடைய வார்த்தை எனக்காக என்னுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும்படிக்கு என் கூட பேசும் என்று சொல்ல ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஆசீர்வாதமான குடும்பம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிற பிசாசின் கிரியைகள், பிசாசனுடைய தடைகள் முற்றிலும் விலகட்டும், முற்றிலும் விலகட்டும். நினைப்பதுக்கு மேலான காரியம் நடக்கட்டும் அப்பா. இவங்க நினைச்சு பார்க்க முடியாத மேன்மையை, நினைச்சு பார்க்க முடியாத நன்மையை, நினைச்சு பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை நிறைவாய் கர்த்தர் கொடுப்பீராக. பேசு 3:20 நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாக என் தேவன் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவர். மாத்திரம் அல்ல தகப்பனே, யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி குடும்பமாய் பார்க்கிறார்களோ அத்தனைவரையும் சியோனிலிருந்து நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, விசேஷமாக மாடத்து என்கிற இந்த குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கப் போகிறோம். அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தை, வார்த்தை வல்லமை நிறைந்த வார்த்தை, கிருபை உள்ளமுடைய வார்த்தை, ஆறுதல் படுத்துகிறமுடைய வார்த்தை, இரக்கம் நிறைந்த உம்முடைய வார்த்தை, அதிசயமான உம்முடைய வார்த்தை, ஜீவன் உள்ளமுடைய வார்த்தை எங்கள் நடுவில் கடந்து வருவதாக. நிச்சயமே பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் வாசமாயிருக்கிற பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லி, தெய்வா தெய்வா என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பினி நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, எந்த நாளிலும் ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக நான் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் நீங்கள் கைவிடப்படுவது இல்லை. ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை கைவிடுவது இல்லை. அன்பு தெய்வ பிள்ளைகளை, சில சூழ்நிலைகளை கைவிடப்பட்டு நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இனி நீங்கள் கைவிடப்படுவது இல்லை. ஏசாயா 62:4 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, சியோன் குமாரத்தியை பார்த்து, தெய்வ சனத்தை பார்த்து, இனி நீ கைவிடப்படுவது இல்லை. பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர, அன்பு சகோதரி, குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் கைவிடப்படுவது இல்லை. உலகம் உங்களை கைவிட்டிருக்கலாம், மனிதர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், உறவுகள் உங்களை கைவிட்டிருக்கலாம், ஏன் உயிருக்குயிராக நேசிக்கிற நண்பர்கள் கூட உங்களை கைவிட்டிருக்கலாம், சொந்தம் பந்தம் முற்றா உறவினர் யார் உங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிட மாட்டார்.
வேதம் சொல்லுகிறது உபாகமன் 31:8 வாசித்து பாருங்களே, கர்த்தர்தாமே உங்களுக்கு முன்பாய் போகிறார், அவர் உங்களோடு கூட இருப்பார், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, நீங்கள் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் நம்மளை கைவிட்டால் தான் நம்ம பயப்படணும், நம்ம கலங்கணும். ஆனால் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். பின்ன ஏன் நீங்கள் கலங்கணும், நீங்கள் பின்ன ஏன் கவலைப்படணும்? ஒரு முறை யாக்கோப்பு முதலாவதாக அம்மாவை விட்டு அப்பாவை விட்டு தனியாக வாரா. எப்போவுமே அப்பா அம்மா கூட தான் இருக்கிறவன். அண்ணனாவது ஏசா வேட்டைக்கு போவான், இவன் அப்பவும் அப்படி கிடையாது. இவன் கூடாரவாசி, வீட்டை விட்டு வெளியே போக தெரியாது. அம்மாவுடைய முந்தானியை பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடியவன். முதலாவதாக பிரச்சனை வரும் பொழுது, அவன் அண்ணன் அவனை கொலை செய்யணும்னு நினைக்கும் பொழுது தான் வீட்டை விட்டே வெளியே வாரான். முதல் அவனுடைய அந்த இரவு என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியல, கல்லை வச்சு தலைக்கு கல்லை வச்சு தூங்குறான். அப்போந்தான் ஆண்டவருடைய தரிசனம். அந்த இரவு கத்த சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கத்த சொல்லி கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் சொன்னான் ஆதியாகமம் 28:15, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. இதுவரைக்கும் யாக்கோப்போடு கூட கத்த பேசினாரா? அம்மா கூட இருக்கச்சல், அப்பா கூட இருக்கச்சல், அண்ணன் கூட இருக்கச்சல், நல்ல சௌக்கியமாக ஒரு கம்ஃபர்டான சூழ்நிலை இருக்கச்சல பேசினாரா? இல்லை. எப்போ பேசுகிறா? வனாந்தரத்தில் வரும் பொழுது எப்போ பேசுகிறா? பிரச்சனையில் எப்போ பேசுகிறா? நிர்பந்தத்தில். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எப்போ பிரச்சனைக்குள்ளே வருவீங்களோ அப்போ உங்கள் அருகில் இயேசு வருவார். எப்போ நிர்பந்தத்துக்குள்ளே நீங்கள் தள்ளப்படுவீங்களோ அப்போ உங்கள் அருகில் இயேசு வருவார். எப்போ பாடுகளின் நடுவில் இருப்பீங்களோ அப்போ இயேசு வருவார், உங்கள் கூட பேசுவார். யாக்கோப்பு பிரச்சனையோடு இருக்கும் பொழுது யாக்கோவை பார்த்து சொன்னால், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். எனக்கு இதே வார்த்தையை கற்று உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உன்னை கைவிட மாட்டேன். என்னை நம்பி இருக்கில்ல, நீ ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லை. சங்கீதம் 9:10 வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறது இல்லை. மனுஷனை நம்புன மனுஷன் கைவிட்டுருவான். ஏன்னா வேதாமத்தினுடைய நடுமைய வசனம் உங்களுக்கு தெரியுமா? சங்கீதம் 118:8, மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், ஏன்னா அவன் கைவிட்டுவான். ஏசாயா 2:22, நாசில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், ஏன்னா அவன் கைவிட்டுவான். ஆனால் கைவிடாத ஒருவரில் ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்து என் கூட படித்த ஜோசப், அவங்க அப்பா ஆக்சிடெண்டில் இறந்துட்டாங்க. அவங்க அம்மா வீட்டு வேலை செய்து தான் அவனை படிக்க வச்சாங்க. ஒரே அக்கா, அக்காவுடைய திருமணம. அப்பா இறந்ததில் கொஞ்சம் பணம் வந்துச்சு, அதுதான் அக்காவுடைய திருமணத்திற்காக வச்சிருக்கிற பணம். இப்போ தான் இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான்னா 40,000 மட்டும் வாங்க, நான் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன், உன் கஷ்டமெல்லாம் மாறும். இந்த மனுஷனை நம்பி அவங்க அம்மாட்ட அக்காட்ட கேட்டான். அவங்க சொன்னாங்க, உனக்கு தான்ப்பா இந்த பணம், இல்லைம்மா அக்காவுடைய திருமணம், நீ தான் அக்கா திருமணத்தை நடத்த போகிற, நீ எடுத்துக்கோ. அக்காவை அம்மாவும் பார்த்து அழுது கண்ணீர் சிந்தி, நீங்கள் இனி கஷ்டப்படவே வேண்டாம், நான் உழைப்புன்னு சொல்லி போனவன், மும்பைக்கு போனவன். 3 நாள் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க அந்த மனுஷனோட. 3 நாள் அந்த மனுஷனை வாரேன்னு சொல்லிட்டு போனவன் தான் வரல. இப்போ தான் தெரியும் ஆண்டவர் அந்த மனுஷன் என்னை கைவிட்டுட்டான்னு சொல்லிட்டு. அப்போது மும்பை பட்டணத்தில் தமிழர்கள் வாழ்கிற பகுதியில் அவனுடைய நண்பனுடைய வீடு இருக்குது. அந்த நண்பனுடைய வீட்டுக்கு போகிறான். வேதனையோடு கைவிடப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த நேரத்தில் மதியம் 1 மணிக்கு ஒரு பெல் அடித்து தமிழ் வசனம் வருது, நீ கைவிடப்படுவது இல்லை, கர்த்தரை தேடுகிறவர்கள் கைவிடப்படுவது இல்லை. அப்படியே முழங்கல் பட்டு தேம்பி தேம்பி அழுது, அவங்கள தான் நான் தேடுறாண்டு வரேன், நான் கைவிடப்படக்கூடாது. என்ன ஆச்சுன்னா, அந்த பையனுடைய அப்பா திறந்துட்டாங்க. இவன் முழங்கல் பட்டு அழுகிறத பார்த்தோன்னே உள்ளே கூப்பிட்டாங்க, நீ எதுவுமே பேசாத ஃபஸ்ட்டு சாப்பிடு, மதியம் 1 மணி ஃபஸ்ட்டு சாப்பிடு. வயிறான சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறவு நடந்தெல்லாம் சொன்னான். வயசான தாயார், அக்கா,
என் பணம் போயிடுச்சுன்னு சொல்லி கேட்டாலே எங்கள் அம்மா செத்துருவாங்க, எங்கள் அம்மா செத்துருவாங்க. ஆனால் அன்றைய கிருபையினால் ஒரு பைசா செலவு இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு, அந்த காலத்தில் 60,000 ரூபா சம்பளம், 60,000 இன்றைக்கு பல லட்சம், 60,000 ரூபா சம்பளத்துக்கு போக கத்தர் உதவி செய்தார். அக்காவுடைய கல்யாணத்தை கத்தை நடத்தின, கத்தை கைவிடலையே. கத்தை சொன்னால் சொன்னது தான், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளிட நிற்கும். சங்கீதம் 33:9, பொய் சொல்ல மனிதன் அல்ல மனமரம் அனுப்பத்துன்னும் அல்ல. என்னாகும் 23:19, என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லிட்டார்ல, கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு சூழ்நிலையிலும் கத்தை கைவிட மாட்டார். நம்புறீங்களா, விசுவாசிப்பீங்களா? ஆண்டவரே என் குடும்பத்தை கைவிடாமல் நடத்தும் ஆண்டவரே சொல்லுங்கள். ஆண்டவரே என்னை கரம் பிடித்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை கைவிட்றாதீங்க ஆண்டவரே. நீங்கள் ஒரு காரியம் சொல்லுங்கள், நான் கைவிட்டாலும் என்னை கைவிட்றாதீங்க சொல்லுங்கள், நான் கைவிட்டாலும் என்னை கைவிட்றாதீங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பான ஆசீர்வாதமான குடும்பம், ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தை ஆசீர்வதி. இன்றைக்கு நீ சொன்னி, யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில் அப்பா இவர்களை கைவிடாதபடிக்கு கரம் பிடித்து நடத்தும். ஒரு பக்கம் வேதனையோடு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஆண்டவர், என் தேவன் இவர்களை கைவிடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுவீராக, பாதுகாத்து கொள்ளுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நம்முடைய ஆளுகை நம்முடைய பிரசன்னத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாக மாடத்து என்கிற இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். கத்த கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வாதி இந்த குடும்பத்தை. கத்த செழிக்கப்படும். இந்த குடும்பத்தில் இருக்கிற தடைகள் அத்தனையும் மாறட்டும். நினைச்ச காரியமெல்லாம் நடக்கட்டும். பிரியமானவனை பிரியமானவனை பிரியமானவர்களை உங்கள் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் சுகித்து இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் ஜீவனில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமேன், ஆமேன்.